வணக்கம். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளே. சங்கீதம் 24 நான் அப்படி வாசிக்கிறேன். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு தெய்வ மனிதர் பியோனா ஒன்றை ஏலம் விடுகிறார்கள் என்பதனாலே அதை ஏலம் எடுக்க போனார். ஆனால் அவர் வைத்திருந்த பணத்திற்கு மேலாக ஏலம் போய்விட்டது. இன்னொருவர் அதை வாங்கிவிட்டார். இந்த தெய்வ மனிதர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தேவ ஆலயத்துக்கு வந்து விட்டார். ஐயோ, அந்த பியோனா இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைத்த பொழுது திடீரென்று வீட்டு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பார்த்தால் அந்த பியோனா ஒரு பெரிய லாரியில் வந்து இறங்குகிறது. அதை ஏலம் எடுத்த மனிதன் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் இந்த பியோனா வாங்கணும்னு நினச்சிக்கல, என் வீட்டுக்குள்ளே இது போக மாட்டேங்குது, அதான் உங்களுக்கு திரும்பி கொடுத்துடலான்னு வந்தேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல என்றார். இந்த தெய்வ மனிதன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஏனென்றால் அந்த லாரிக்கு பணம் கட்டக்கூட அவரிடத்தில் மேல் பணம் இல்லை. கர்த்தர்பார்கள் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அன்றைக்கு அவரை ஆசீர்வதித்தார். உங்கள் மன விருப்பமும் இன்று நிறைவேறும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.